நவராத்திரி நாளிலே கலை மகளே தவ கோல நாரணியே பூ மகளே படிக மாலையும் கொண்டவளே ஸ்ரீ சரஸ்வதி தாயே நமஸ்காரம் தாமரை மலரில் மலர்பவளே தமிழிசை அமுதார்வாழ்பவளே இன்ப நாதமாயிபவளே ஸ்ரீ சரஸ்வதி தாயே நமஸ்காரம் நவராத்திரி ஆயகி நமஸ்காரம் நவராத்திரி நாயகியே நமஸ்காரம் ஸ்ரீ சரஸ்வதி தாயே நமஸ்காரம் ஏ சரஸ்வதி தாய்க்கு நமஸ்காரம் சொல்லணும் வாழ்க்கையில ஒரு பெரிய தத்துவத்தை சரஸ்வதி தேவி நமக்கு கத்து கொடுக்கறாங்க சரஸ்வதி அப்படின்னாலே ஞானத்தை வழங்குபவள் படிப்பையும் கல்வியையும் ரெண்டுமே தரக்கூடியவள் ஞானத்தை தரக்கூடியவள் அப்படின்னா என்ன ஞானம் நமக்கு வேண்டி இருக்கு சரஸ்வதி தேவியோட கையில என்ன இருக்கு வீணை அந்த வீணை எதை குறிக்குது வீணை என்னென்ன தரும் இசையை தரும் ஆனந்தத்தை தரும் இசை எதை தரும் அப்படின்னா அந்த வீணை எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அதுலதான் ஒரு பெரிய அருமையான நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது வாழ்க்கையில எத்தனையோ பேரு தோல்வி அடைகிறார்கள் ஏன்னா அவன் எப்பவுமே அவனுடைய மனசும் உடம்பும் ஒரு விரைப்பாவே இருக்கும் மூஞ்சி கூட பாத்தீங்கன்னா விரைச்சிட்டு இருப்பாங்க ஒரு விதமான இறுக்கம் அவன்கிட்ட இருக்கும் பாத்திருக்கீங்களா சிரிக்க தெரியாது சிரிக்க வராது சிரிக்க மறந்தவர்கள் எப்பவுமே ஒரு இறுக்கமா இருக்கும் எதையுமே ஒரு சந்தேகப்படுவாங்க எதையுமே அனுபவிக்க முடியாது ஒரு மலரை கூட பார்த்து அவங்களால சந்தோஷப்பட முடியாது ஒரு குழந்தைய பார்த்து கூட இவ்வளவு நல்லா இருக்கே கடவுளோட படைப்பு அப்படின்னு ஆனந்தப்பட முடியாது எப்பவுமே அவனுடைய சிந்தனையிலேயே அவன் இறுக்கமா இருப்பான் இன்னொரு வகையினர் இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா லூசா இருப்பாங்க ஒன்னு இறுக்கம் இன்னொன்னு தளர்வு எல்லாத்தையுமே ஒரு விதமான தளர்வு எல்லாமே வந்து ஒரு லூஸ்தனமா எடுத்துக்கிறது பேசுறது லூஸ்தனம் சிந்திக்கிறது லூஸ்தனம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய உரையாடல் அது எல்லாமே மத்தவங்களை நக்கல் பண்றது கிண்டல் பண்றது கேலி பண்றது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான லூஸ் அதனாலதான் லூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லூஸ் அப்படின்னா அவன் எதையுமே டைட்டா பிடிச்சுக்க தெரியாது குதிரை ஓட்டுற குதிரை ஓட்டும் போது லகான வந்து டைட்டா பிடிச்சிருந்தா குதிரை ஓட முடியாது அப்படியே லூஸ் ஆகிட்டா என்ன ஆகும் குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும் நீ போகிற இடத்துக்கு போக முடியாது அப்போ ஞானம் என்பது எப்போ நாம டைட்டா இருக்கணும் எப்ப லூஸா இருக்கணும் இதை தெரிந்து கொள்வதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு எங்க நம்ம அம்மாவோ அப்பாவோ கண்டிப்பா இருக்காங்க எங்க அன்பா இருக்காங்க இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பா மட்டுமே இருந்தான்னா கண்டிப்பா அந்த குழந்தை உருப்படாது எப்பவும் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா லூசா இருந்தா அப்பாவும் பிள்ளையும் லூசாவே போயிடுவாங்க அதனால எங்கு கண்டிப்பு எங்கு அன்பு அதை குறிப்பது தான் வீணையோட தத்துவம் வீணை எப்படி இருக்கும் அதோட தந்தி இருக்கும் தந்தி கம்பி இருக்கு இல்லையா அது டைட் பண்றதுக்காக நாலு கம்பி இருக்கும் அதுல ரொம்ப டைட்டா இருந்தா இசை வராது ரொம்ப லூசா இருந்தாலும் மியூசிக் வரவே வராது அப்போ நமக்கு அதுல வந்து ஒரு சரியான பேலன்ஸ் இருக்கணும் இறுக்கமாவும் இருந்துடக்கூடாது அதே சமயத்துல லூசாவும் இருந்துடக்கூடாது யோகாசனம் எல்லாம் பண்றாங்க இல்லையா அதுல உடம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சொல்வாங்க இறுக்கமா இருக்கணும் அதே சமயம் லூசாவும் இருக்கும் இறுக்கமா அப்படின்னா அப்படி உட்கார்ந்தோம் அப்படின்னா அடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா அப்படி இருக்கக்கூடாது தியானத்திற்கு ஜபத்திற்கு படிக்கிறதுக்கு அப்படின்னா அப்படி உட்கார்ந்தோம் அப்படின்னா உடம்பு போட்டத போட்ட மாதிரி இருக்கணும் அப்படியே ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கணும் அந்த சமயத்துல உடம்பு இறுக்கமா இருக்கணும் மத்த நேரத்துல வேலையெல்லாம் செய்யும் போது ஏதோ ஒரு பொருளை தூக்குறோம் ஓடுறோம் ஆடுறோம் அப்படின்னா அப்போ உடம்பு லூசா இருக்கணும் இந்த ஒரு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா
அந்த உடம்பு யோகத்துல நல்ல தேர்ச்சி பெற்ற உடம்பு, அந்த மாதிரி ரெண்டுமே நமக்கு டைட்டாவும் இருக்கணும் லூஸாவும் இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே அது வேண்டியிருக்கு. உலகத்துல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா எல்லாமே இரட்டைகளா இருக்கு. இன்பம் இருந்தா என்ன இருக்கும், இருள் இருந்தா ஒளி இருக்கும், பகல் இருந்தா இரவு இருக்கும். அதே மாதிரி வறுமை இருந்தா வளமையும் இருக்கும், நோய் இருந்தா ஆரோக்கியம் இருக்கும். எல்லாமே ரெண்டு ரெண்டு இருக்கும் இல்ல, இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இந்த இரட்டைகள் அது பேர் துவந்தம் அப்படிம்பாங்க. இந்த இரட்டைகள் இதுதான் வாழ்க்கை. இதுல நாம எப்படி இருக்கணும், நல்லது இருந்தா கெட்டதும் இருக்கத்தான் செய்யுது, நல்லவன் இருந்தா கெட்டவனும் இருக்கத்தான் செய்யறாங்க. இந்த இரண்டையுமே சரியாக புரிந்து கொண்டு இந்த உலகம் அப்படின்னால இது ரெண்டுமே இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத நாம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டோம் அப்படின்னா எங்கேயுமே நாம ஏமாற முடியாது. ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த இரண்டு தன்மைகள்லையும் நமக்கு வந்து ஒரு விதமான பேலன்ஸ் இருக்கணும். அந்த பேலன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா. எப்பவுமே நாம டைட்டாவே இருந்துட முடியாது. எப்பவுமே நம்ம இறுக்கமா இருந்தோம் அப்படின்னா நமக்கு நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க, உறவினர்கள் யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க, உறவினர்கள் எல்லாருமே நம்ம விட்டு போய்விடுவார்கள். அதே மாதிரி எப்பவுமே லூசா இருந்தோம் அப்படின்னா அப்பவும் நமக்கு எதுவுமே கிடைக்காது. இந்த ரெண்டுக்குள்ளாரையும் என்ன பேலன்ஸ், இந்த பேலன்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. இதை சொல்ற தத்துவம் தான் வீணை தத்துவம். ஞானத்தை தரக்கூடிய சரஸ்வதி தேவியோட கையில ஏன் வீணை இருக்கு என்றால் நீ இறுக்கமாகவே இருந்து விடாதே, நீ தளர்ச்சியாகவே இருந்து விடாதே. இந்த இரண்டும் எவ்வளவு வேணுமோ அந்த அளவிற்கு டைட்டா இரு, எந்த அளவுக்கு லூசா இருக்கணுமோ அந்த அளவுக்கு லூசா இரு. லூஸ் அப்படின்னா நம்ம தலையில நம்ம லூஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இல்ல. எந்த அளவுக்கு நமக்கு தளர்வு வேணுமோ அந்த அளவுக்கு தளர் விட்டு கொடுக்கறது. எந்த இடத்துல கண்டிப்பா இருக்கணுமோ கண்டிப்பா இருந்து ஆகணும். ஸ்ரீராமரை பத்தி சொல்லுவாங்க, அவரை பத்தி சொல்லும் போது ஒரு அருமையான ஒரு விஷயம், அவர் வந்து எப்படி இருப்பார், வஜ்ரா தப்பி கடோராணி குஷுமா தப்பி மிருதூனி, அருமையான வார்த்தை அது. எப்படி இருப்பார் அப்படின்னா எதிரிகள் கொடுமைக்காரர்கள் அரக்கர்கள் அவங்க முன்னாடி ராமர் எப்படி இருப்பார், வஜ்ர மாதிரி இருப்பாராம், பிளக்கவே முடியாத ஒரு இரும்பு கோட்டை வஜ்ர கோட்டை மாதிரி இருப்பாராம். அந்த அளவுக்கு அவர் அவங்க மேல எடுக்கக்கூடிய விடக்கூடிய அம்பு எல்லாமே கொடூரமாக இருக்கும். ஏன்னா பகையை வளர்க்க கூடாது, பகை நெருப்பு சந்தேகம் இதெல்லாமே ஆரம்பத்திலே முடிச்சிடும். அது வளர விட்டோம் அப்படின்னா தீய சக்திகள் வளர விட்டோம்னா நம்மளையே அப்படி கபலீகரம் பண்ணிடும். அதனால தீமைகளை விரட்டுவதில் ராமர் எப்படி இருப்பார்னா வஜ்ரம் மாதிரி இருப்பாராம், திடசாலி பலசாலியா இருப்பாராம், முடியும்னா முடிச்சிட வேண்டியது. அதே சமயம் பக்தர்களிடம் குறிப்பா சீதாதேவிடம் எப்படி இருப்பார், மலரை விட மென்மையானவர், எதிரிகளிடத்தில் வஜ்ரத்தை விட கடுமையானவர். பக்தர்களிடத்தில் எப்படி இருப்பார்னா மலரை விட மென்மையானவரா இருப்பாராம். இப்ப பார்த்தோம்னா இறுக்கமா இருக்காரா, எதிரிகளிடம் இறுக்கம், அப்படியே இருந்தாருன்னா வீட்டு குடும்பம் நடத்த முடியுமா, அரசு செய்ய முடியுமா, இல்ல அங்கு இறுக்கம் இங்கு தளர்வு. இந்த பேலன்ஸ் நல்லாவே இருக்கணும். இப்படி இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை நல்ல செழுமையா இருக்கணும். அதனாலதான் ஒரு குடும்பம் என்று சொன்னால் கணவன் எப்படி இருப்பார், கொஞ்சம் கண்டிப்பு நிறைந்தவரா இருப்பார். மனைவி அம்மா எப்படி இருப்பா, அன்பானவனா இருப்பாங்க. நல்ல குடும்பம் என்பது எப்படின்னா ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்பா அம்மா கூட மகனையோ மகளையோ நல்ல விதமா வளர்க்க வேண்டும் என்றால் அம்மா கண்டிப்பா இருந்தா அப்பா தளர்வா இருப்பார், அன்பா இருப்பார். அன்னைக்கு வந்து அம்மா கண்டிப்பா இருந்தாங்கன்னா அப்பா எப்படி இருப்பாரு, அப்பா அம்மா ரொம்ப அன்பு காட்டுறாங்க தளர்வா இருக்காங்க அப்படின்னா அப்பா எப்படி இருப்பாருனா கண்டிப்பா. ரெண்டுமே நமக்கு வேணும், ரெண்டு பேருமே சேர்ந்து குழந்தைய நல்ல விதமா வளர்க்கணும் அப்படிங்கிறது அங்க நோக்கமாகிறது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே நமக்கு வேணும். இந்த இரண்டுமே எங்கு தளர்வாக இருக்க வேண்டும், எங்கு லூஸாக இருக்க வேண்டும், எங்கு டைட்டா இருக்கணும், இதை நாம புரிந்து கொள்வதற்கு நமக்கு அனுபவம் தேவை. அதே சமயத்துல அனுபவம் மட்டுமல்ல மற்றவர்களிடமிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றியாளர்கள்லாம் எப்படி எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் அவங்க விட்டு கொடுப்பாங்க. ஒரு டீச்சர் இருக்கார் பள்ளியில பாடம் சொல்லி தரணும், ஹோம்ஒர்க் பண்ணலன்னா ஸ்கூலுக்கே வராது வெளியில போ அப்படின்னு ஒரு சொன்னாங்கன்னா நமக்கு அந்த டீச்சர் பிடிக்குமா, இல்ல நீ என்னதான் கூத்தடிச்சாலும் டீச்சர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, எப்போனாலும் வர்ற கிளாஸ்க்கு வந்த அங்கேயும் அப்படியே விட்டுட்டாங்கன்னா நீ உருப்பிட முடியுமா, முடியாது. அப்ப என்னன்னா கண்டிப்பும் இருக்க வேண்டும், அன்பும் இருக்க வேண்டும். இது ஒரு சரியான விகிதத்துல ஈக்குவல் ரேஷியோ அது நமக்கு வேண்டும். எப்படி உடம்பு
தளர்வாகவும் இருக்க வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் யோகாசனம் பண்றீங்க, நல்ல ஆசனம் பண்றீங்க, எல்லாத்தையும் உடம்பு அப்படியே ஃபுல்லா டைட்டா நல்ல இறுக்கமா வச்சிருக்கோம். இறுக்கமா இருந்தா தான் ஸ்ட்ராங்கா இருக்கும், இறுக்கமாவே இருந்துட முடியாது. கடைசியில என்ன ஆசனம் சொல்லி தர்றோம்? சவாசனம். இறுக்கத்திலிருந்து விடுபட்டு தளர்வு நிலைக்கு வந்து விடுகிறோம். இந்த இரண்டுமே நமக்கு வேணும். சுவாமி விவேகானந்தர் வேலூர் மடம் கட்டும் போது அந்த வேலூர் மடத்துல அதோட கதவுல ஒரு சிற்பத்தை செதுக்க சொல்றார். ஒரு சிங்கமும் ஒரு ஆட்டுக்குட்டியும் ரெண்டு அன்பா எதிரெதிரில் நிக்கிற மாதிரி. சிங்கம் எதை குறிக்கிறது? வலிமை. ஆடு எதை குறிக்கிறது? மென்மை. ஒண்ணு இது வந்து டைட், அது வந்து லூஸ். மென்மையும் இருக்கணும், வலிமையும் இருக்கணும். அந்த ரெண்டுமே இருந்து நாம வாழ்க்கையை நடத்தும் போது தான் நம்மை சேர்ந்தவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். நம்ம எதெல்லாம் நம்ம நேசிக்கிறோமோ அது எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும். சில குடும்பங்கள்ல அம்மாக்கள் எல்லாம் கண்டிக்கவே மாட்டாங்க, திட்டவே மாட்டாங்க, அடிக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த கண்களாலேயே குழந்தைகளை சரி செய்வாங்க. இப்படி இருந்தா அம்மாவை பிடிக்காது அப்படின்னு குழந்தைகளுக்கு புரியும், அவர்களுக்கே புரியும். அது தெருவுல கூட நீங்க நிறைய பாத்துருக்கலாம், பெருசா பேனர் கட்டி இருக்கும், பெரிய காத்தடிச்சு அந்த பேனர் என்ன ஆகும்? கீழே விழுந்துரும். ஏன்னா அது விரச்சுக்கிட்டு நிக்குது, டைட்டா நிக்குது. புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேனரை அங்க ஒரு ஓட்ட, இங்க ஒரு ஓட்ட, ரெண்டு மூணு இடத்துல சரியா அந்த ஓட்ட எங்க எம்டி ஸ்பேஸ் இருக்கோ அங்க ஓட்ட போட்டு வச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்? காற்று வந்தாலும் அந்த துளை வழியாக வெளியே போய்விடும். இறுக்கத்தை குறைப்பது. இறுக்கமா இருந்துச்சுன்னா பேனர் காத்துல அடிபட்டு தூக்கி போயிடும், மொத்தமாவே போயிடும், பேனரும் கிழிஞ்சிரும், அந்த வச்சிருக்கிற அந்த போஸ்டும் அப்படியே விழுந்துரும், பயன் இல்லை. ஆனா பேனரும் இருக்கணும், அதே சமயத்துல காற்று அடித்தாலும் விழக்கூடாது என்றால் அங்கங்க ஒரு நாலு இடத்துல துளை போட்டு விட்டோம் என்றால் இந்த பேனர் நிற்கும். அதே மாதிரிதான் வாழ்க்கையில இருக்கம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். உடம்பில் இருந்து நம்ம பழகும் மனிதர்கள் நம்ம செய்யற எல்லா வேலையும் உடம்பு இறுக்கமா இருக்கணும், தளர்வாம இருக்கணும். உறவுகள், நீ தப்பு செஞ்சன்னா நான் இறுக்கமா இருக்கும், நீ தப்பு பண்ணிட்டு என்கிட்ட வரக்கூடாது, அப்ப இறுக்கமா இருக்கணும். ஒரு மனைவி சொல்றா நீ குடிச்சிட்டு என்கிட்ட வரக்கூடாது, தைரியமா சொன்னான்னா அந்த கணவன் யோசிப்பான், என்ன பண்றது அவர் குடிக்கிறாரு அப்படின்னா என்ன ஆகும்? தளர்வாயிடும், அப்புறம் தகராறாயிடும், அப்புறம் தலையில அடிதான் கிடைக்கும். இறுக்கமா இருந்து பாருங்க, சில இடங்கள்ல டைட்டா இருந்து பாருங்க, இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி பாருங்க. உடன் இருப்பவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். விட்டு கொடுக்கறது அப்படின்னா இப்படி இல்லை, இறுக்கமா இருந்து பாருங்க, அதாவது ஸ்ட்ராங்கா இருந்து பாருங்க, நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். அவர் ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்காரா இல்ல ஏதாவது ஒரு தளர்ச்சியா இருக்காரு அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம தைரியம் மூட்டும் போது அந்த உறவுகள் மேம்படும். கணவன் மனைவி உறவுகள், அப்பா அம்மா உறவுகள் எல்லாம் அவர்களிடம் அன்பும் காதலும் இருப்பது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. மனைவி கணவனை பார்த்து மரியாதையா நினைக்கிறான்னு வச்சுங்க, அந்த கணவன் மனைவி தான் அருமையானது. மனைவி தன்னுடைய கணவனை பார்த்தா அன்பா இருக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, காதலோடு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, பாசத்தோடு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, என்னுடைய வீட்டுக்காரர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு திறமைசாலி அப்படின்னு மனைவி அந்த மாதிரி நினைத்தார் என்றால் அதான் ரொம்ப அருமையான குடும்பம். அதே மாதிரி கணவனும் மனைவி மீது மரியாதை வைத்திருந்தார் என்றால் அந்த குடும்பம், அந்த கணவன் மனைவி அருமையான விஷயங்கள். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீராமகிருஷ்ணரும் சாரதா தேவியாரும் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மேல அவ்வளவு அன்பா இருப்பாங்க. அதே சமயத்துல மரியாதையையும் அதையும் மிஞ்சி ஒருத்தர் ஒருத்தர் மேல பக்தி வச்சிருந்தாங்க. அதனாலதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சாரதாமா உட்கார வச்சு ஷோடசி பூஜையை செய்தார். பெண்களுக்கு எல்லா கணவன்மார்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பெண்களை தெய்வமா மதிங்க, பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுங்க. அது மட்டுமா, பெண்கள் எப்படி இருக்கணும்? மரியாதை பெறும் வகையில் இருக்கணும். மரியாதை எனக்கு மரியாதை காட்டு அப்படின்னு சொன்ன அது இல்ல, மரியாதை பிறர் நமக்கு செய்யும் வகையில் நாமும் இருக்க வேண்டும். அது எப்ப நமக்கு கிடைக்கும்? எங்கு கண்டிப்பாக இருக்க வேண்டுமோ அங்கு கண்டிப்பாக இருப்பது, எங்கு அன்பாக இருக்கணுமோ அங்கு அன்பாக இருப்பது. இங்க மடத்துல ஒரு சுவாமிஜி தன் விஷயத்துல அவ்வளவு கண்டிப்பா இருப்பார். காலையில அவர் வந்து ஒரு நாள் தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோ, 5 மணிக்கு இல்ல 4:30 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து ஜபம் பண்ணுவார்கள், தியானம் பண்ணுவார்கள். துறவிகள் எல்லாருமே நாங்கள்லாம் பண்ணுவோம். ஒரு நாள் காலையில ஏதோ காரணத்தால தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்றது? தூங்கிட்டோம் சரி அப்படின்னு அப்படியே விட்டுற மாட்டாரு. அவர் என்ன செய்வார்னா 8 மணிக்கு டிஃபன் சாப்பிடணும், சாப்பிட மாட்டார். தன்னுடைய விஷயத்தில் அவருக்கு அவரே கண்டிப்பாக இருப்பார். என்ன கண்டிப்பு? நான் தூங்கிட்டேன்ல, ரொம்ப அதிகமா தூங்கிட்டேன், சோம்பல் வந்துருச்சு. சோம்பலுக்கு எப்படி பாடம் கற்பிப்பது? நான் தூங்கிட்டேன், எனக்கு நானே பாடம் கற்பித்துக் கொள்வேன்.
என்ன செய்வார்? டிஃபன் சாப்பிட மாட்டார், வேண்டியதில்லை. உடம்பே ஓவர தூங்குறியானி நோ டிஃபன் அப்படின்னு சொல்வார். அதே மாதிரி அவர்களுக்கு அவர்களே குருமார்கள். அந்த மாதிரி இருக்கிறதால தான் உடம்பும் அவர்களுக்கு நன்றாக இருக்கும். யோகி என்றால் இறுக்கமும் இருக்க தெரியணும், தளர்வாகவும் இருக்க தெரியணும். இந்த இரண்டுமே நமக்கு புரியணும் என்றால் எங்கு யாரிடம் எப்படி இறுக்கமாக இருப்பது, எங்கு யாரிடம் எப்படி தளர்வாக இருப்பது, இது இரண்டுமே புரிய வேண்டும் என்பதால் அன்பும் இருக்க வேண்டும், அதிகாரமும் இருக்க வேண்டும். அதனால தான் சிவபெருமானும் பார்வதி எப்படி இருக்காங்க, அர்த்தநாரீஸ்வரர் ஆண் பாதி பெண் பாதி, சிவபெருமான் பாதி பார்வதி தேவி பாதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறுக்கமும் தளர், டைட்டும் லூசும், இது ரெண்டுமே சரியான விகிதத்தில் இருப்பதால் தான் அவர்கள் தெய்வமாக இருக்க முடிகிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம பவனி ஒரு ஆபீசர் கீழே வேலை செய்யறவங்கள சரியா வேலை வாங்க தெரியணும். அப்படியே வேலை கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நீ நல்ல ஒரு ஆபீசரா இருக்க முடியாது. வேலை கொடுத்தோம்னா கரெக்டா வேலை வாங்க தெரியணும். அதே மாதிரி அவருக்கு ஒரு கஷ்டம்னா அந்த கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவருக்கு உதவி செய்யவும் தெரியணும். ரெண்டுமே நமக்கு வேண்டியிருக்கு. அந்த ஞானம் நமக்கு எப்போது வரும்? கலைமகளை வணங்கும் போது. கலைமகளிடம் இருக்கக்கூடிய அந்த வீணை நமக்கு காட்டும் பெரிய தத்துவம் என்னவென்றால், மனிதா ஒரேடியாக இறுக்கமாக இருந்து உடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதே, உன்னுடைய வாழ்க்கை எனும் வீணையில் இருந்து இசை வராது. அடுத்த லெசன் என்னன்னா, மனிதா ஒரேடியாக லூசாக இருந்து விட்டு வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ளாதே. இந்த இரண்டையும் சரியாக புரிந்து கொள். அன்பும் அதே சமயத்திலையும் கண்டிப்பும் உள்ள பெற்றோர்கள் சிறந்த பெற்றோர்கள். தன்னைத்தானே திரித்துக் கொள்ளக்கூடியவர்கள். தன்னுடைய விஷயத்தில் கண்டிப்பாகவும் இருக்க தெரியணும், தளர்வாகவும் இருக்க தெரியணும். நிறைய பேர் உணவு கட்டுப்பாடு இருக்கும், டாக்டர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக சில விஷயங்கள் சாப்பிடாம இருப்பாங்க சில. ஆனா பக்தர்கள் எப்படி இருக்காங்க? ஒரு விரதம் இருக்காங்க, இல்ல இது என் உடம்புக்கு நல்லது, என்ன நல்ல அருமையான விஷயம் கொடுத்தா கூட விரத நாளன்று சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா விரதம் இருக்கிறேன், இது என்னுடைய மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு நல்ல இணக்கத்தை கொடுக்கும் என்பதால் நான் விரதம் இருக்கிறேன். இந்த சமயத்துல நான் கண்டிப்பா தான் இருப்பேன், என்னுடைய விஷயத்திலும் நான் கண்டிப்பாகத்தான் இருப்பேன் அப்படின்னு நமக்கு நாமே புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பும் தளர்வும் அன்பும் கண்டிப்பும் ரெண்டுமே யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் முன்னேறுவார்கள். அந்த வகையில நாமும் முன்னேற வேண்டும்.